வணக்கம். இளமை காலங்களில் செய்யும் பல விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு எதற்காக செய்தோம் என நாம் நினைக்கக்கூடிய அளவில் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் தாமதமாக கற்றுணர்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றியிருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்கும். எந்த வாழ்க்கையும் முற்றுப்புள்ளியல்ல. நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த நிமிடமே சந்தோஷமாக திரும்பும். ஒரு சில விஷயங்களில் மாறுதல்கள் கொண்டு வந்தாலே வாழ்க்கையில் நாம் முக்கிய முடிவெடுப்பதற்கு முன் பலமுறை யோசித்து எடுக்கும் முடிவுகள் உங்கள் வரும் காலங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும். இருக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடவே கூடாது. இங்கு வேலை கிடைப்பது என்பது அத்தனை எளிதல்ல. அலுவலகத்தில் விடுமுறை எடுத்து HR-ஐ பகைத்துக் கொண்டு நண்பர்களின் திருமணத்தில் பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நண்பர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கலாம். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் எப்பொழுது நம்முடைய பணியிடத்தில் போய் உட்கார்வோம் என்றுதான் இருக்கும். அதிக விடுமுறை கூட போர் அடித்துவிடும். கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்களை அறியாமலே உங்களுடைய எடை கூடிக்கொண்டே செல்லும். முதலிலே கட்டுப்பாட்டுடன் உணவை எடுத்துக் கொள்வது நல்லது. எந்த உறவுக்கு முற்றிலும் அடிமையாகிவிடவே கூடாது. அதிலிருந்து வெளிவருவது ரொம்ப கடினம். அது அண்ணனோ தம்பியோ அவர்களுக்கென்று ஒருவர் வந்து நம்மை விரட்டுவதற்குள் நாமே விலகிவிடுவது சிறந்தது. உறவுகள் வேண்டும், அதற்கான எல்லையையும் நாம் பகுத்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் முதியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். முதியவர்களுடனான நல்லுறவு ஒரு நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வாசிப்பதற்கு சமம். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அவர்களிடம் இருக்கும். எந்த பிரச்சனைக்குமே தீர்வு அவரவர்தான். பிரச்சனையுடன் வருபவர்களின் தேவை அவர்கள் பேசுவதை யாராவது உண்மையில் கவனிக்க வேண்டும் என்பதே. அவர்கள் பேசுவதை கவனிப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் சிறந்த உதவி. யார் பேசுகையிலும் குறுக்கிட்டு பேசவே கூடாது. கவனித்தல் தான் ஆழமான சிந்தனைக்கு அடிக்கல். உண்மையில் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கையில்தான் நல்ல புது புது சிந்தனைகள் உதிக்கிறது மனதில். குழந்தைகளை அசட்டை பண்ணவே கூடாது. பல சமயங்களில் வாழ்வின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான ரகசியங்களை எளிதாக நமக்கு கற்றுத்தந்து விடுகிறார்கள். அஸ்திவாரங்கள் அழகாக தெரிவதே இல்லை, அது அம்மாவோ அப்பாவோ. நாம் அஸ்திவாரம் ஆகும் பொழுதுதான் அதன் அருமை தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் அமைதி காப்பதே நல்ல மனமுதிர்ச்சி. நிதானம் பல அவமானங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும். பொறுமையினால் எவரையும் சம்மதிக்க வைக்கலாம். திருமணம் என்னும் ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு 5 வருட உழைப்பை செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்தினருக்காக ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவே கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். தாமதமாக யோசித்து பிரயோஜனமில்லை. பெரும்பாலான மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாததற்கு காரணமே அவர்களின் குற்ற மனசாட்சிதான். இந்த உலகத்தின் தேவை மன்னிப்பும் மீண்டும் தன்னை குற்றவாளியாக பார்க்காத அன்பும் தான். அதனால்தான் தாயை எப்பொழுதும் கொண்டாடுகிறது இவ்வுலகம். இன்றைய பெண்களின் அடிப்படை தேவை ஓய்வு. சமூகத்தில் கூனி குறுகி போயிருப்பவர்கள், கடன்பட்டவர்கள், நெடுநாள் குழந்தையில்லாதவர்கள், வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் வயதை கடந்து திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போர், அதிக மன அழுத்தத்தில் இருப்பவர்களும் இவர்கள்தான். குழந்தைகள் எதிர்காலத்தில் நம்மை கவனித்துக் கொள்ள மாட்டார்களோ என்ற பயம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பெற்றோர்களிடம். பெற்றோர் குழந்தைகள் உறவில் நம்பிக்கையில் விரிசல் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. கொண்டாட்டங்கள் அதிகரித்து மகிழ்ச்சி குறைந்துவிட்டது. உணவு வகைகள் அதிகரித்து அதற்கேற்ப வியாதியும் அதிகரித்தது. சோம்பேறித்தனமே இன்றைய நம்முடைய நாட்டில் மிக பெரும் கரும்புள்ளி. சுறுசுறுப்பு என்ற வார்த்தை இன்றைய தலைமுறையினருக்கு பாகற்காய் போன்றதே. உண்மையான நாகரீக வளர்ச்சி என்பது கோமணம் கட்டியிருப்பவனை கோட் சூட் அணி என்று சொல்வதில்லை, அவனை அவனாகவே வாழ விடுவது. பிறரை மாற்றாமல் இருப்பது மனிதர்களை மனிதர்களாக வைத்திருக்கும். முதியவர்களின் தேவை விசாரிப்பு. உலகின் தலை சிறந்த சொல் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்பதே. உண்மையில் 1/100 கூட மகிழ்ச்சியாக இல்லை. மக்களுடன் அமர்ந்து அவர்களின் வலதுகையை எடுத்து நம் இடதுகை மேல் வைத்து அவர் வலதுகையை நம் வலதுகையால் தடவி கொடுத்து கொண்டே கண்ணை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் 100 பேரும் தாரை தாரையாக அழுது விடுவார்கள். அத்தனை கவலைகள் இங்கு மனிதர்களுக்கு. உலகின் மிக அழகான 2 அதிசயங்கள், 1 குழந்தை, இன்னொன்று காதல். ஆணவம் பெருமை இந்த இரண்டிற்கும் தீனி போடவே கூடாது. அது அழிவின் பாதைக்கு நேரே வழிநடத்தும். பொய்கள் எப்பொழுதுமே மிகவும் அலங்கரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். கொடுக்கும் போது இறைவனின் தன்மையை வெளிப்படுத்துகிறோம். கொடுத்தல் மிக சிறந்த பண்பு. கொடுப்பவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ரகசியத்தை யாராலும் எளிதில் நம்ப முடியாது. அனுபவித்தால் ஒழிய. கடந்த காலத்தில் நான் என்ன பேசினேனோ அதை நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் எதிர்காலம் சிறந்ததாக இருக்க வேண்டுமானால் சிறந்ததையை பேசுங்கள்.
சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் பாசிட்டிவான வார்த்தைகளையே பேசுங்கள். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தையினால் பலரை காயப்படுத்தவும் செய்யலாம், பலரின் காயத்துக்கு மருந்திடவும் செய்யலாம். நாவை காத்தல் நம்மை பல பிரச்சனைகளிலிருந்து காக்கும். அன்பால் எவரையும் ஆளலாம். கோபக்காரனுக்கு புத்தி மட்டுதான். கோபம் வெறுப்பை தரும். வெறுப்பு பகையை உருவாக்கும். பகை பழிக்கு பழி வாங்க நம்மை தூண்டும். அதனால் கோபம் வந்தால் அந்த நிமிடத்துடன் மறந்துவிட்டு செல்வது சிறந்தது. கோபமே பல மனிதர்களை குற்றவாளியாக நிற்க வைக்கிறது. ஆதலால் கோபப்பட மட்டும் தாமதிப்பது மிகவும் நல்லது. யாராக இருந்தாலும் உயிருடன் இருக்கையிலேயே மன்னித்து விடலாம். யார் எப்பொழுது பூமியை விட்டு செல்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அவர் இறந்த பின் மன்னிக்காமல் இருக்கும் நமக்குதான் வலிகள் அதிகம். எண்ணத்தை கொண்டு போக போற, நல்லா இருந்துட்டு போ என்று துரோகம் செய்தவரையும் புன்முறுவலுடன் வழிவிட்டனுப்புவது உண்மையில் மன அமைதியை தருகிறது. சமையல் மிக சிறந்த பலதை கற்றுத்தருகிறது என்பது மட்டும்தான் உண்மையிலும் உண்மை. அது ஒரு வேலையில்லை, உண்மையில் அது ஒரு கலை. வேறெங்கும் கேட்க முடியாத பலவிதமான சத்தங்களை, வாசனைகளை, சுவைகளை சமையலறையில் நீங்கள் அனுபவிக்கலாம். அன்பு செலுத்த மட்டும் ஆரம்பித்து விட்டால் உலக மொத்தமும் அழகாகத்தான் தெரியும். வாழ்க்கை இத்தனை அழகானதா என்று காண விரும்புபவர்கள் இங்கு அன்பு செலுத்தலாம். இதுவரையிலும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது கைமண் அளவு கூட இல்லை. வாழ்க்கையை நேசிப்போம்.